அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். 5 பாராளுமன்ற தொகுதியில் தன்னுடைய வெற்றியை முதல் தடவையாக நிலைநாட்டிய சீமான் இது குறித்த முழுமையான வீடியோல பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரே தகவல் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுக்கு வரப்போகும் தேர்தலில் கிட்டத்தட்ட 20-25% வரைக்கும் வாக்கு வங்கி கிடைக்கும் அப்படின்றதா தான் இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய தகவல் தான். ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு தெலுங்கு சர்வே நிறுவனம் பாத்தீங்கன்னா, சீமான் அவர்களுக்கு 20% வாக்கு வங்கி கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட SSN சர்வே நிறுவனரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாத்தீங்கன்னா, தற்போது திருச்சியில சீமானவர்களுக்கு எந்த அளவுக்கு வாக்கு வங்கி கிடைக்க போகுது அப்படின்ற விஷயத்தை வெளியிட்டு இருக்காரு. தற்போது சீமானவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த தருணத்துல சீமான் திருச்சி ராமநாதபுரம் இது போன்ற பகுதிகளை கடந்துட்டாரு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் சீமானுடைய பேச்சை கேட்ட பிறகு தமிழ் தேசியத்திற்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றத வரக்கூடிய கள நிலவரமாக இருக்கு. இதேதான் பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசனும் சொல்லியிருக்காரு. SSN சர்வே நிறுவனரான ஸ்ரீனிவாசன் எடுத்திருக்கக்கூடிய தகவல் அப்படின்றது அவரே ஆட்டங்கான வச்சிருக்க அப்படின்னு தான் சொல்லணும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நபர் அப்படின்ற காரணத்தினால தமிழ் தேசியத்திற்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை அப்படின்றத யதார்த்தமான உண்மையாக இருக்கு. இதனாலேயே பாத்தீங்கன்னா, இவர் சீமானுக்கு ஆதரவாளரும் இல்ல, எதிர்ப்பாளரும் இல்லை அப்படின்றதுதான் ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இதனாலேயே பாத்தீங்கன்னா, இவர் கொடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு அப்படின்றது முழுக்க முழுக்க உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு பலராலும் நம்பப்படுது. அப்படி ஸ்ரீனிவாசனோட கருத்து கணிப்புல என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா, வெறும் தமிழ் மக்கள் இல்லாம தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்கர்கள், கன்னட மக்கள் இவங்க எல்லாருமே நாம் தமிழ் கட்சிக்கு தான் தன்னோட ஆதரவு செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதா தான் இருக்கு. வெறும் தமிழர்கள் இல்லாம பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க கூட நாம் தமிழ் கட்சிக்கு தன்னோட ஆதரவு செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, வரப்போகும் தேர்தலில் நிச்சயமாகவே சீமானுக்கு 25% வாக்கு வங்கி வரும் அப்படின்றதான் ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா நாம் தமிழ் கட்சியோட அசுர வளர்ச்சி அப்படின்றது டெல்டா மாவட்டங்களான திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், மயிலாடுதுறை இது போன்ற லோக்சபா தொகுதிகளில் ரொம்பவே உறுதியாக பார்க்கப்படுது அப்படின்றதா சீனிவாசன் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இந்த 5 லோக்சபா தொகுதிகளையும் சீமான் வெற்றி பெறுவாரு அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, திமுக கட்சி, அதிமுக, பாஜக இது போன்ற எல்லா கட்சிகளையுமே கதி கலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி சீமானுக்கு தெலுங்கர்களும் கன்னடர்களும் ஆதரவு தராங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு பெரும் குழப்பமா தான் இருந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி வளர்ச்சி அடைவாங்க அப்படின்னு சீமான் அவர்களை கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா தற்போது இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவேளை 26 தேர்தலில் சீமான் அவர்கள் எதிர்கட்சின்னு மட்டும் இல்லாம ஆளுங்கட்சியாக மாறுறதுக்கு கூட கிட்டத்தட்ட 60% வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வரக்கூடிய நிலவரமாக இருக்கு. மேலும் இந்த 5 தொகுதிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க இந்த 5 தொகுதியில் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.